Hello everyone, I am Navin Kumar. In this video, I will talk about false ceiling. I will talk about plain design. The design is different. I will cover this video. நம்ம சேனல்ல வீடியோஸ்லாம் இருக்கும் நம்ம சேனல்ல செக் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி ப்ளைனா பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அந்த நடுவுல வந்து டிசைன்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது ஃபுல்லா ஜிப்சம் போர்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் இந்த சீலிங் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 10 feet இருக்கும் 10 feetல இருந்து நம்ம ஒரு கொஞ்சமா தான் கீழே இழுக்குறோம் ஏனா ரொம்ப ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குிறதுனால ரொம்ப கீழலாம் இறக்கல இந்த ஃபால் சீலிங் ஹால்ல எப்படி வரும்னா இதுதான் ஹால் You can see the hall design is very good. Central மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்கு ஏத்த மாதிரி வயர் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இழுத்திட்டு இருக்காங்க நீங்க அந்த வீடியோ வந்து பாத்துட்டு இருக்கீங்கனாலே தெரியும் ஆல்ரெடி அந்த வயர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வயர் working வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீலிங் வந்து உள்ள இருக்கும் ஒரு சீலிங் வந்து டவுன் இருக்கும் அப்படினா அவங்க வந்து ஒரு போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அது வந்து கொஞ்சம் கீழ இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து புரியணும்ன்றதுக்காக வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து புரியாதவங்களுக்கு வந்து அது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அந்த சைடு இருக்கிற சீலிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழ இருக்கும் சென்டர்ல இருக்குறது மட்டும் உள்ள இருக்கும் சென்ட்ரா ஒன்னு பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி அது வந்து கீழ இருக்கும் அது எந்த லெவலுக்கு இருக்கும்னா ஆல்ரெடி வந்து பக்கத்துல வந்து ஒன்னு வந்து எக்ஸ்ட்ரா ஒன்னு வந்திருக்கு இல்லையா அந்த மட்டத்துக்கு அது கரெக்ட்டா இருக்கும் இந்த டிசைன் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரிப் லைட்ல வெறும் அந்த ஸ்பாட் லைட்ல LED லைட்ல தான் வரும் இதுல பெருசா எதுமே நாங்க பெருசா எதுமே டிசைன்லாம் பண்ண மாட்டோம் ஏனா இந்த வீட்டுக்கு வந்து நாங்க டிசைன் பண்ணது இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் இந்த வீட்டுக்கு வந்து செட் ஆகும் வேற மாதிரி டிசைன் வந்து பண்ணிரலாம் ஆனா வந்து இந்த பெட்ரூம் நெக்ஸ்ட் வந்து டைனிங் ரூம் இந்த ஹால் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நாங்க டிசைன் வந்து பண்ணிருக்கோம் மீதி இருக்கிற சீலிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ளைனா இருக்கும் ஒரே ஒரு பெட்ரூம் மாட்டோம்னா டபுள் பெட்ரூம் இருக்கு ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கு ஒரு பெட்ரூம்ல மட்டும் ப்ளைன் ஃபால் சீலிங் வந்து பண்ணிரோம் இன்னொரு பெட்ரூம்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு 1 அடி அந்த கேப் பாத்தீங்களா அப்படினா ஒரு ஸ்டெப் மாதிரி விட்டுறோம் அது மட்டும் வேற பெட்ரூம்ல பண்ணிருப்போம் இன்னொரு பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ப்ளைனா இருக்கும் ப்ளைன்ல வந்து இந்த சென்டர்ல மட்டும் டிசைன் பண்ணிருப்போம் இது ஆல்மோஸ்ட் வந்து ஃபால் சீலிங் வந்து முடிஞ்சிடுச்சு இது ஏனா இன்னைக்கு தான் கடைசி நாள் அதனால தான் வந்து நான் இதுக்கு மேல வந்து வீடியோல வந்து ரொம்ப லென்த்தாலாம் போட மாட்டேன் இது வந்து பாத்ரூம் இந்த பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா maximum grid வந்து தான் நம்ம எல்லா பாத்ரூமும் யூஸ் பண்ணுவோம் ஆனா இங்கேயும் எப்படினா ஃபால் சீலிங் கூட யூஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் வந்து நான் இத கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணியிருக்கேன் அதுல ஃபால் சீலிங் வந்து கண்டிப்பா போட்டுட்டு அதுல வந்து ஓபன் பண்ற மாதிரி கூட நான் வெச்சு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா டைனிங் ரூம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் maximum வரும் ஆனா என்னன்னா ஒரு சின்ன பாக்ஸ் வரும் ஏனா அதுக்கும் இதுக்கும் நீங்க பாக்கும்போது ப்ளைனா இருக்குற மாதிரி தான் தெரியும் அதுலயே இன்னும் வர்க்லாம் இருக்கு ஏனா லைட் வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து லைட்டா चेंजेस ஆகும் அது இல்லாம என்னன்னா அந்த ஃபால் சீலிங்க்கும் இந்த ஃபால் சீலிங்க்கும் சம்பந்தம் இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் இது வந்து பால்கனி இந்த பால்கனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 feetல வந்து நாங்க அந்த பீம் மாதிரி போட்டுட்டோம் அப்படினா பீம் மாதிரி இருந்தது அந்த பீம் மட்டத்துக்கு போட்டுட்டோம் இது இன்னொரு பெட்ரூம் சொன்னா இல்லையா ஒரு டிசைன் மாதிரி வரன்ட்டு அதுதான் இன்னொரு பெட்ரூம் இது நான் வந்து முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து இருட்ட ஆயிடுச்சு நான் மொபைல்ல இருக்க ஃபிளாஷ் வச்சு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீவ்ன்றது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த ஃபால் சீலிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு மீதி work வந்து பாத்தீங்கன்னா சின்னதா கொஞ்சம் பெருசால எதுமே चेंजेस இருக்காது சின்னதா பண்ற மாதிரி இருக்கும் நான் அடுத்த நாள் மார்னிங் வந்து கண்டிப்பா எடுத்து வீடியோ போடுறேன் பாருங்க இந்த ஃபால் சீலிங் வந்து முடிஞ்சிருச்சு இது வந்து பாத்ரூம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாத்ரூம்ல வந்து எல்லாத்தையும் புள்ளி போட்டுட்டு இருக்காங்க புள்ளினா லைட்டா வந்து சர்ஃபேஸ் வந்து லெவலா இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்கிராப் பண்றாங்க அந்த இடத்துல வந்து புள்ளி போட்டுட்டு இருக்காங்க புள்ளின்னு தான் சொல்வாங்க புல்லு புள்ளி அந்த மாதிரி தான் சொல்வாங்க அப்படின்னா அந்த செவுறு வந்து கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அடிக்கிற கலை வந்து கரெக்டாக பிடிக்கணுன்றதுக்காக இது வந்து க்ரோஹெட் கன்சீல்டு டேங்க். இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் ப்ளம்பிங் லைன் எல்லாத்தையுமே இழுத்துட்டோம். அந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இது வந்து கிளாசெட்டு வந்து அதில் உட்காரும். அந்த கிளாசெட்டுக்காக தான் வந்து இதில் மாடல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். வேறு கன்சீல் டேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெப்ரிக்ல பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்படின்னா நான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ப்ராப்ளம் என்னென்னா புது ப்ளம்பர் வந்து யாராவது வந்து பண்ணாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நம்ம ப்ளம்பரே வந்து அவருக்கு தெரியாது எப்படி பண்ணுவான்ட்டு, அதுக்கப்புறமா தான் சொன்னதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. அதனால தான் ப்ளம்பர் வந்து நான் எதுவுமே குறை சொல்லலை. ஆனால் என்னென்னா பிராண்டு வந்து மாற எப்படி பண்ணணும், எப்படி அந்த கன்சீல் டேங்க் வந்து ஃபிட் பண்ணணும் அன்றதான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறமா நானே வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டேன், அவன் எப்படி எப்படி பண்ணான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா வந்து மீதி ஒர்க்கெலாம் வந்து நானே பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து பண்ணணும்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அதுக்காக தான் எப்படி எப்படி பண்ணன்ட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டேன். நான் அதுக்கப்புறம் பண்ணுற வரைக்கும் பண்ணட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாம்ப் வந்து ஆல்ரெடி ட்ரில் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து ஃபுல்லாத்தையும் ஹோல் எல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கட்டுவாலி போட்டுட்டு மறைக்க வேண்டியதான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போடணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்து இங்கே தான் வந்து டப்பு வந்து உட்கார வைக்க போகிறோம். ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த பாத்ரூம். நான் சைஸ்லாம் வந்து கடைசியில் சொல்லிடுறேன் சைஸ் என்ன வரும்ன்ட்டு, ஏன்னா இது வந்து இன்னும் உடச்சதுனால கொஞ்சம் சைஸ் எல்லாம் வந்து மாறும், நான் கடைசியில் சொல்கிறேன். ஆனால் சின்ன பாத்ரூமில் கூட டப்பு வந்து உட்கார வைக்கலாம், கண்டிப்பாக இதில் உட்கார வைப்போம். ஆல்ரெடி டப்பு பார்த்தீங்க இல்லையா, அதே டப்பு தான் வந்து இதில் உட்கார வைப்போம். இப்போ இந்த டேங்க்கெலாம் வந்து பிளாஸ்டிங் பண்ணிட்டோம். இப்போ செவுத்துலாம் வந்து கலவை வந்து வாரி அடிச்சிட்ருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிங் பண்ணிடும், அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா தான் டைல்ஸ் ஒட்டுற மாதிரி இருக்கும். பிளாஸ்டிங் வந்து எதுக்காக நான் முன்னாடியே பண்ணுறேன்னா, ஆல்ரெடி வந்து பழைய கலவை இருக்கும், ஆல்ரெடி பழைய சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கலவைக்கான அதிகமாக ஏறுறதுனால நான் பாத்ரூம்லாம் மூளை மட்டம் வச்சு பண்ணுவேன் மேக்ஸிமம். மூளை மட்டம்னா ஒரு பாத்ரூம் வந்து நீங்கள் எந்த சைடு பார்த்தாலும் கூசு இருக்காது, அப்படின்னா கிராஸாக இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, சில பாத்ரூம் மட்டும் நான் புள்ளி வச்சு கரெக்டாக வந்து எந்த சைஸில் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுவேன் மேக்ஸிமம். என்னோடய ஒர்க்கெலாம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம் வந்துன்னா ஏதோ சும்மா ஒரு வால் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நான் சும்மா அடிச்சு விட்டுட்டு டைல்ஸ் ஒட்டுற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி வேலை கூட எனக்கு தெரியாது. ஃபுல்லாத்தையும் புல் வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து டைல்ஸ் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்னா நீங்கள் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் அந்த பீஸ் அந்த டைல்ஸ்லாம் இருந்தாலும் ஒரே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா லேபர் வந்து அதிகமாகும், ரேட்டு ஜாஸ்தியாக போகும், ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒர்க்கு. இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் வந்து பண்ணிகிட்ருக்கோம், இது வந்து ரெண்டாவது பாத்ரூம். இந்த ரெண்டாவது பாத்ரூம் சேம் அதே மாதிரி தான் பிளாஸ்டிங் பண்ணியிருப்போம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.